பன்னெண்டு அஞ்சாரே. இப்ப நான் ரெண்டு போட்டேன், உங்க காய வச்சிட்டு மலைக்கு போயிடுவேன். போடுவ போடுவ என்ன போ, நாலு தான் காயே மகமாயி, ரெண்டு காயே மகமாயி, நாலு நாலு பன்னெண்டு இரண்டு ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. ஆமா நீ எப்ப ஆறு போட்ட? என்ன ஆறு போட்ட, நீங்க பாத்துக்கிறீங்க? நான் பாக்கல, நீ எப்ப போட்ட? என்ன ஐயா சாமி அண்ணே, சமையல்லாம் டால்டாவிலையா அண்ணே? ஆமா, அதான் ரொம்ப பிரமாதமா இருந்தது. காலையில பொங்கல் வடை ரொம்ப நல்லா இருந்தது. கூட ஒரு கரண்டி கேட்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளயும் அடுத்த அலைக்கு போச்சியே. அடுத்த அலைக்கு போட வேணாமா? ஆளை பாரு, வேலையை பாரியா. பாத்தியா அண்ணே, பெரிய இடத்து சமையல்லாம் டால்டாவில தான். அதுதான் சாப்பாட்டே தெரியுதே. என்ன செய்யறது இடியப்பா, ஆனா பேரு கட்டிட்டு போறது இந்த ஐயா சாமி. ஏண்ணே இந்த லாத்து லாத்துன்னு மத்தியானம் ஒரு புளி பிடிக்கலாம். போறதுனால மத்தியான சாப்பாடு ரொம்ப விசேஷமா இருக்கும். என்ன வெறுங்கையா அனுப்பப்படாதுன்னு நிறைய இதை கொடுத்து அனுப்புறாரு. பழகிட்டு போய் ஏதாவது இருந்தா சொல்லி அனுப்புறோம். நல்லா இருக்கு சாரங்கண்ணே, பணத்துக்காக நான் அங்க இருக்கேன். அது எங்களுக்கு தெரியாத சாப்பாடு எதுக்கு இருக்கேன்னு வாங்கிட்டு போகிறதா? தெரிஞ்சிருந்துமாயா என்ன தருக்குறீங்க? ராமந்தே அவசியம் இருந்தா நிச்சயமா நான் உனக்கே சொல்லி அனுப்புறேன். ஐயா எவ்வளையாவை இந்த நிலந்தரை விட்டுட்டு நான் எப்படியோ போவேன். நீங்க சொல்லி அனுப்பும் போது நான் வேற யாருக்காவது ஊதிக்கிட்டு இருந்தா அப்புறம் இங்க வந்து ஐயாவுக்கு ஊத முடியாம போயிடும். அவர் உப்பத்தின்னு வளர்ந்தவங்க, அவருக்கு ஊதாவ நான் வேற யாருக்கு ஊத போறேன்? ஊதிட்டா போவேன். பேசாத போப்பா. அடிபட்டிருக்கேன். கோபியும் கீதாவும் தானே கூடி கூடி பேசிக்கிட்டாங்க. அதை விட்டுட்டு என் பொண்ணையும் ஒன்னையும் முடிச்சு போட்டு மொட்டை கடுதாசி எழுதிட்டாங்கப்பா. என் பொண்ணு கூட நீ என்னைக்காவது ஒரு வார்த்தை பேசிருக்கியா? இத படிச்சு பாரு. மொட்டை கடுதாசா? நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். கரிய பூசுற மாதிரி வைத்தியம் பொண்ணுக்கும் கல்யாணம் வந்து வைக்கிறோம்பா. வைத்தியம் பேச மீறவே மாட்டாங்க. எப்படி வேணா தம்பி, அவன் முகத்துல கரிய பூசணும். நீ சொல்லுக்கா, சொல்ற இடத்துல பூசுறேன். அம்மா பாட்டு படத்தை உடைச்சிருக்கிறதுனால வணக்கம்.
அமைதியா இருக்க. நீ எதுக்கு சனிக்கிழமை போய் ஒரு கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்துடும். கோழி குஞ்சா இப்ப எதுக்கு குருமா வைக்க? நீ போய் இடியப்பம் பண்ணுப்பா. மார்க்கெட்டுக்கு போய் ஒரு கருப்பு கோழி குஞ்சா வாங்கிட்டோம். அதுல வெள்ள மயிர் இல்லாம பார்த்து வாங்க. ஏன்னா தனி போனா தனியா போவாதுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல எங்க அண்ணா இருக்கானே நடு அண்ணே எதை எதை எப்ப சுருட்டலாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம முந்திக்கு வேணாம். இப்ப தாங்க நீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்க. நான் பகல்ல தானே அப்படி பேசுவேன். 5 மணிக்கு மேல ஓடுவேன். சேகரிக்க ஓடுகிறேன். இந்த மோட அடிக்கிறோம். ஆமே நல்லா அழுவுறதுக்கு உன்ன மாதிரி தடி பய 4 பய சரி 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 புரியும் புரியும். அப்படி 4 பயனை கூட்டிக்கலாம். சரி சீக்கிரமா சரி சரி. நான் செத்தும் தொலைய மாட்டேன்றான். அடிக்கடி மூச்சு வாங்கிட்டு என்ன நல்லமா தண்ணி விட்ட மாதிரி போய் கழுத்த அப்புன்னு புரிச்சுட்டான். ஏப்பா சாதமா அக்ரவாகத்து போலாமா? யோ ஐயா சாமி சாம்பார குட்டியா நெய் ஊற்றுற மாதிரி ஊற்ற. நெய்யா? உன் ஜென்மத்திலே நெய்ய பாத்துருக்க மாட்டியே. சாப்பிடு. சாப்பிடுறா. ஏய் கொஞ்ச நாளைக்கு கறி சாப்பாடு கிடையாதுடா, சமாளித்துக்கடா. சீக்கிரம் சாப்பிடுறா. தலைக்கு மேல வேலை இருக்கிறா. ஐயா படுத்தாலும் எடுத்தாரு கல்யாணம் வீடு மாதிரி படிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். காரியம் முடியாம ஒரு பயலுக்கு அசைய மாட்டாக்க போட்டிருக்கிறான். என்ன
பெரியப்பாவுக்கு கேரக்டர் மாதிரி அப்பா, அவர் இருக்கிற ஒண்ணு தப்பு இல்ல. அவர் வந்து சக்கரவர்த்தி இல்லையே, கலெக்டருக்கு பியூன் மாதிரி. கல்யாணி என்ன 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 கல்யாணி? கருமாறவங்க அவங்கவுங்க ஆளா இருந்தா கடைசி பந்திலையும் உட்காரலாம், மொத பந்திலையும் உட்காரலாம். உங்க பிடிச்ச அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு, உங்களுக்கு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ஒரு சேவலை சுத்தி இத்தனை பேரா? அவரை சுத்தி எத்தனை பேர் இருந்தா உங்களுக்கு என்ன சார்? மாமா என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். அண்ணன் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாரா? எங்களுக்கு கொலகேஸ் வேண்டாம் சார். மாமா இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு அதை சொல்லுங்க. அது ரொம்ப உரிமை உள்ளவங்களுக்கே கிடைக்குதோ இல்லையோ அப்படின்னா, இது சேவலோட சுயாதீனம், சொந்தமா பாடுபட்டு சம்பாதிச்ச சொத்து, அவன் தர்மத்துக்கு கூட எழுதி வைக்கலாம். ஏன் எல்லாம் இப்படி அவசரப்படுறீங்க? இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு எல்லாரும் இந்த ஹால்ல கூடுங்க, அவரே நேர்ல வந்து எல்லாம் சொல்லுவார். 4 மணியா? எல்லாரும் ஹால்ல கூடணுமா? உங்க அண்ணன் என்ன பப்ளிக் மீட்டிங் நடத்துறாரு? அண்ணியே அதுக்குள்ள சீச்சி இந்த படம் குளிக்கும் சொல்லிட்டா எப்படி? நாமெல்லாம் நல்லா நடந்திருந்தா நம்மள மறந்துட்டா தர்மத்துக்கு எடுத்து போகுது அண்ணன்.